ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகிதா கிச்சன். இன்றைக்கி சமையல் பார்க்க போகிறதில்ல, இன்றைக்கி எங்கள் வீட்டை சுற்றி காமிக்க போகிறோம். பாருங்கள், இதான் எங்கள் வீட்டோட வெளிப்புற தோற்றம், முகப்பு தோற்றம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். வெளியில் ரெண்டு கேட் வச்சுருக்கோம், ஒன்று கார் பார்க்கிங்காகவும் இன்னொன்று வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் ரெண்டு கேட்டு. இந்த இடத்துல வந்து நேம் போர்டு வைக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் நேம் போர்டு வைக்கலை. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். இது கார் பார்க்கிங். இந்த மெயின் டோர், மெயின் டோர் வெளியில் எஸ்எஸ்லேயே கேட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலையை திருஷ்டிக்காக வச்சுருக்கோம், திருஷ்டி விநாயகர். பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முன்னாடி ஒரு சிட் அவுட். இது பார்த்து தான் மெயின் டோர். இப்போ இந்த சிட் அவுட்லேயே ஒரு சின்னதாக ஒரு தின்ன மாதிரி செஞ்சுருக்கோம், அதில் மேலே கிரானைட்டுகள்லாம் பதிச்சுருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஃப் வரிசையாக இருக்குது. இதில் ஒரு ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் உள்ளே வச்சுருக்கோம். அடுத்து இந்த சிட் அவுட்லேயே மேலேயும் கபோர்ட்ஸ் வரிசையாக வச்சுருக்கோம். அடுத்து சிட் அவுட்டோட மேலே டிசைன் பண்ணியிருக்கோம் பார்டர். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். சர்ப்ரைஸாக வீட்டுக்குள்ளே போவோம். போனோடனே எங்கள் பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்ப்போம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஹால், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டோட ஹால். சொன்ன எல்லாம் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு பாப்பா. ஹாய் பாப்பா, என்ன பண்ணுறீங்க? ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரூஃபில் பண்ணியிருக்கோம். மேலே ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹால்லருந்தே மேலே மாடிக்கு போகிற மாதிரி சைடில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். உள்ளே நுழைஞ்சோடனே ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் பெட்ரூம்ஸ் இருக்குது, ரைட் சைடில் டைனிங் ரூமு கிச்சனும் இருக்குது உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் இப்போ ரைட் சைடில் ஹால்லேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு டைனிங், அப்படியே டைனிங்கிலேருந்து கிச்சனும் அட்டாச்சாக இருக்கும். பாருங்கள், மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நிறையா போடுறோம். அடுத்து இந்த டைனிங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இது சாமி ரூம். நீங்கள் பார்க்குற அந்த டோர் வந்து சாமி ரூம், பூஜா ரூம். அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அதில் சின்னதாக டைல்ஸ்லேயே ஒரு மயில் வந்து அழகாக பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் வாஷ்பேஷன். இப்போ டைனிங் ரூம்லேயும் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங்கை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவே தனியாக போடுறேன்.
ஏன்னா இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், இது லைட்டிங்ஸ் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். டைனிங்லேயே சைடில் ஒரு டோர் வச்சுருக்கேன் டைனிங் ரூம்லேருந்து. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது கிழக்கு பக்கம், கிழக்கு பார்த்து ஒரு கதவு இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே இந்த கதவை வச்சுருக்கோம். இந்த கதவை திறந்து வெளில வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து செடிகள் வச்சுருக்கோம், வீட்டு தோட்டம். இதை பற்றியே தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் நிறையா சொல்கிறேன். வீட்டை சுற்றி நாலு பக்கமுமே செடிகள் வச்சுருக்கோம். வாங்க இப்போ உங்களுக்கு பெட்ரூம் காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெட்ரூம் காமிக்கிறேன். கீழே ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்கோம், ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்து கிட்ஸ் பெட்ரூம். அதுக்கு முன்னாடி இது டிவி ஷோகேஸ் பாருங்க. இப்போ இந்த இடத்துல அழகாக ஒரு டைல்ஸ்லேயே ஒரு டைகர் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். சைடில் இருக்கிறது கிட்ஸ் பெட்ரூம், பாப்பாவோட பெட்ரூம். வாங்க. ஓகே, பாப்பாவே அவங்க ரூம் அழகாக சொல்லிட்டாங்க. இந்த ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி டேபிள், ஸ்டடி ரூம் மாதிரியே ஸ்டடி ரூமே இங்கேயே செட் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயுமே ஒவ்வொரு ரூம்லேயுமே பாத்ரூம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்கு மேலேயும் வரிசையாக கபோர்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ரூம் பாப்பாவோட ரூமோட சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும், குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மாதிரி தான் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், ஆ ஒரு அழகான பட்டாம்பூச்சி எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட ரூம்லேயே மேலே நிறையா கபோர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள், அதாவது பயன்பாட்டில் இல்லாத பொருட்களை வந்து நம்ம மேலே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவே நிறையா ஸ்பேஸில் கபோர்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் போவோம். மாஸ்டர் பெட்ரூம்னாவே தெரியும் உங்களுக்கு, 16x16 நீள அகலத்தில் ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பாத்ரூம் வந்து அட்டாச்சு. இது ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு. இதுலேயும் நிறையா கபோர்டு ஒர்க் நிறையா பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹாய் குட்டீஸ், ஏய் எங்கே ஓடுறீங்க, எப்போ வந்தீங்க? சூப்பர், ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்தவங்க. கண்டிப்பாக வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் கனவாக தான் இருக்கும். இதுவும் எங்களோட கனவு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீடு கட்டுற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஐடியாஸ் நிறையா ஷேர் பண்ணுவோம். வாங்க இப்போ உங்கள் மாடிப்படி போவோம். இதில் முக்கியமானது இந்த கிரானைட்டை பற்றி ஒரு சொல்லாமல் விட்டேன். இந்த கிரானைட் ஃபுல்லாகவே டைரெக்டாக ஒசூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கீழே நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு வகையான கிரானைட்ஸும், மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து ஒரு வகையான கிரானைட்டும் போட்டிருக்கோம். ஹால்லேருந்தே மேலே மாடிக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ வாங்க மாடிக்கு போகலாம். இந்த மாடிப்படியோட கைப்பிடி ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்லேயே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இடையில கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். வீட்டில் தேவையான அளவுக்கு ஜன்னல்ஸ் நிறையா வச்சுருக்கோம். இந்த மாடிப்படி ஏறுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜன்னல், ஒரு ஆர்ச் வச்சு ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து வென்டிலேஷனுக்காக வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே எப்போவுமே தேவையான அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் மாடிப்படி ஏறி.
மாடிப்படி ஏறி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு, ரைட் சைடில் ஒரு ரூம், ரெண்டு ரூமு. லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் பெரிய ரூம். யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்ல. இது சின்னதாக ஒரு ஹால் மாதிரி. ரைட் சைடில் ஒரு சின்ன ரூம். மேக்ஸிமம் ஆடிக்கு நாங்கள் யாருமே வர்றதில்ல. சனி ஞாயிறு லீவு விட்டால் மட்டும் பாப்பாவும் தம்பியும் மேலே வருவாங்க. அவங்க எதுக்காக மேலே வருவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒரு காமனாக ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூமுக்குள்ள ஒரு பாத்டப். இந்த பாத்டப்பில் குளிக்கிறதுக்கு தான் சனி ஞாயிறு மட்டும் பாப்பாவும் தம்பியும் மேலே வருவாங்க. மற்ற நேரம் மேக்ஸிமம் யாருமே மேலே வரமாட்டோம். நாங்கள் இப்போ உங்களுக்கு பால்கனியை காட்டுறேன். ஹால் வியூ பாயிண்ட் பார்க்குறீங்களா? வியூ பாயிண்ட் இதுதான் எங்களோட வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாலோட மொத்த வியூஸும் மொத்த வியூவும் தெரியும். இதுதான் எங்களோட வியூ பாயிண்ட் பாருங்கள். அடுத்து இந்த ஹாலோட பால், இந்த ஹாலோட சீலிங்ஸ் ஏற்கனவே கீழேருந்தே காமிச்சேன், இப்பயும் பாருங்கள். ஃபால் சீலிங் ஒருத்தான். இதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில், ஃபால் சீலிங் மட்டுமே தனியாக ஒரு வீடியோ, கிச்சனுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு நிறையா வீடியோ கொடுக்குறேன். இப்போ வாங்க பால்கனி போ பாருங்களேன். இதுதான் பால்கனி. இதில் ஊஞ்சல் மாட்டுறதுக்காகவே ஹூக் விட்டுருக்கோம். இந்த பால்கனியோட சீலிங்கில் பர்குலா டைப்பில் பாக்ஸ் பாக்ஸாக விட்டுருக்கோம். இந்த கேப் வழியாக தண்ணி உள்ளே இறங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மேலே கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக சீலிங், மேலே ஸ்கை எப்படி தெரியுது பாருங்கள். க்ளவுட்ஸ் பாருங்க, சன் பாருங்க. இந்த பால்கனியோட சைடில் ஒரு கிரில் கேட்டு, இதிலிருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா மாடிப்படி, மாடிக்கு ஏறக்கூடிய ஒரு இரும்பு கைப்பிடி படியும், தூரத்தில் பைபாஸ் கூட தெரியுதுங்களா, பைபாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பால்கனியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பச்சை பசேர்னு, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு வயல்கள் இருக்கும். தூரத்தில் ஒரு கோயில் தெரியுங்களா, அதான் முருகன் கோயில். எங்கள் ஊர் முருகன் கோயில்.